வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சர்வைவர் ரிவ்யூ. இது வந்து டே 10 ஓட ரிவ்யூ, கரெக்டா? டே 10 ன்றது 10 நாள் ஆயிச்சு. சொன்னா நாங்க இடமும் மாத்திட்டோம். இன்றைய நிகழ்ச்சி, அதாவது நேற்று நடந்த நிகழ்ச்சியோட, ஏன்னா நம்ம இன்னைக்கு காலையில் தான் பார்க்குறோம், அதனால் இன்றைன்னு சொல்கிறேன். ஸோ நேற்றோட நிகழ்ச்சிப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபல் லீடர் வேடர்களுக்கு ஒரு தலைவரையும் காடர்களுக்கு ஒரு தலைவரையும் சூஸ் பண்ணுறது தான் விஷயம். எஸ், ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு டாஸ்காக இருக்குது. ஏன்னா அது ஒரு பவர் இல்லை, ஸோ அதை வச்சு தான் எல்லோரும் தப்பிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஸோ அந்த காடர்களில் பார்த்திங்கன்னா மூணு பேர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இந்த முறை ட்ரைப் லீடருக்கு வந்து போகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு, நீங்கள் இப்போ யார் போகலாம் இருந்தால். பட் எல்லோரும் என்ன சொல்கிறது, யுனானிமஸ்லி சோஸ் விஜி. பட் கூட போட்டி போடுறதுக்கு மூணு பேர் தேவைப்படும் அப்படின்றதுனால கிளேடி கேஷும், அதுக்கப்புறம் வந்து சரணா இல்லை ராமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் போச்சு. ராம் வந்து நான் போகிறேன், ஐ வாண்ட் ப்ரூஃப் மை செல்ஃப் அப்படின்லாம் அவர் சொன்னார். பட் கொஞ்சம் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நோட், ஆன் அ பாசிட்டிவ் நோட் ஐ திங்க் நல்லா கொஞ்சம் ஜெல்லாகிற மாதிரி தெரியுது. ராம் பட் என்னென்ன நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சாரி டு இன்டரப்ட், பட் ராம் வந்து முன்வைக்கிற ஐடியாஸ் வந்து உடனே ரிட்ராக்ட் பண்ணுறாரு. ஓகே, நான் வந்து வரேன், நான் வந்து போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நிமிஷம் இல்லை இல்லை நாங்கள் வந்து விக்ராந்த் வந்து விஜய் தான் வந்து கரெக்டாக இருப்பாங்க வழி நடத்துறதுக்குன்னு, ஓகே ஓகே ப்ரோ நானும் விஜய் தான் யோசிச்சு அப்படின்னு உடனே மாறிடுறாரு. ஸோ ஹி நீட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்றது வந்து உறுதியாக சொல்லணும். ராம் வரேன்னு சொன்னார், அவர் வந்து தள்ளி வச்சுட்டு சரணை போட்டாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூகி ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மெஜாரிட்டி என்ன பேசுகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து ஒத்து போகிறது, பரவாயில்ல அவங்களோடய போயிடலாம். இது என்னென்னா நீங்கள் சொல்கிறது வந்து இப்போது நார்மலாக சொசைட்டிலே இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி பழகிட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து 7-8 பேர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த 2 பேர் வந்து சொல்கிறதுக்கு போகிறதுக்கு கூட யோசிக்கிற மாதிரி ஆக்கிடுறாங்கல்ல. ஆமாம், அந்த நிலமை தான் இப்போ ஆயிடுது. அதுதான் அதுதான் இந்த ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கடைசியில் வந்து சரண் விஜி அண்ட் லேடி கேஷன் நிறுத்துறாங்க. இப்போ அங்கே வேடர்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து உங்களுக்கு தெரியும், போன எபிசோடில் கூட வந்து பார்வதி வந்து நான் கேப்டனாக இருக்கணும், கேப்டனுக்கு வந்து பவர் இருக்குது, ஆனால் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா அவங்களோட பிரச்சனை வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, வந்து லொடலோட தான், உண்மை தான், அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு அனாயிங்காக இருக்குது போல் இருக்குது. பட் ஆனால் அது வந்து பட் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அந்த மற்ற டீமில் உள்ளவங்களாம் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் இந்த பொண்ணை ஏமாத்திரலான்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அது வந்து அதை நீ வந்து ஒன்றுமே பண்ணுவானா அதுவே வந்து குழியில் விழுந்துரும்ன்ற மாதிரி அவங்க வந்து மைண்டில் செட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எல்லோரும் ஒரு கும்பலாக சேர்ந்துட்டு அந்த பொண்ணை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அண்ட் அந்த பொண்ணை வந்து இலக்காரமாக பேசுகிறாங்க, விச் ஐ திங்க் இஸ் ஸோ ராங். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நோபடி இஸ் பர்ஃபெக்ட், எல்லாருக்கிட்டையும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இந்த பொண்ணோட மைனஸ் என்னென்னா, ஷீ வந்து ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயம் என்னென்னா, யார் என்ன அறிவுரை சொன்னாலும் அது உள் வாங்கிக்கிட்டு அதுக்கு மாற்றி அமைக்கிறாங்க. எல்லாம் உலகத்தோடு ஒத்துப்போன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தோடையும் ஒத்து போகிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அது பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. கம்பேர்ட் டு தி அதர்ஸ், ஐ ஃபீல் பார்வதி ஹேஸ் காட் பெட்டர் குவாலிட்டிஸ் வென் இட் கம்ஸ் டு நேத்தோட சினாரி. அதை வந்து ரவி சொல்வார். ரவி வந்து அவர் பேசும்போது, அவரை தனியாக இன்டர்வியூ பண்ணி பேசும்போது அவரோட கிளிப்பில் சொல்லுவார், பார்வதி வந்து லீடர் ஆகிறதுக்கும் வந்து அவங்க ஆசைப்பட்றாங்க. எல்லாருக்குமே ஆசை வர்றது தான் உண்மை, அது வந்து வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். அவங்க வந்து கற்றுக்குறாங்க, நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டு அதை நம்ம வந்து மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் மற்றவங்கலாம் வந்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று செய்கிறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அம்ஜத்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா அம்ஜத்தோட ரியல் கேரக்டர் இதுதான் போல இருக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ரெய்லர் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. லக்ஷ்மி கிட்ட போய் பேசுவார். ஆமாம், அம்ஜித் வந்து முதல் நாள், அதாவது 9வது நாளில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, போய் பார்வதிட்ட உட்காந்து ஏன்னா நீ வந்து சபநாகரிகம் மறைஞ்சு பேசணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அவளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் சொல்லுங்கள் ப்ரோ நான் வந்து ஏற்றுக்கிறேன், நான் சின்ன பொண்ணு தான், நீங்கள் சொன்ன நான் கேட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி சொல்லும்போது, ப்ரோன்னு சொல்கிறது வந்து ஒரு டெர்மினாலஜியாக இருந்தால் கூட நான் என்ன ஃபீல் பண்ணேன், அந்த பொண்ணு ஏதோ ஒரு உரிமையில் தான் ஒன்று ப்ரோன்னு கூப்பிடுது. அதுக்காச்சும் கொஞ்சமாச்சும் நீ வந்து கொஞ்சம் சின்சியாரிட்டி காட்டணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்.
அவர் சொல்லியிருக்கார்ல அந்த பொண்ணை போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. வெரி ஸ்கீமிங் ஏனோ. அம்ஜித் நேத்து நடந்த விதம் வந்து எனக்கு ஏற்புடையதாக தோணல. ஐ தாட் இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் ஹிம் டு டூ தட். சின்ன பொண்ணுங்க அது. அது மட்டும் இல்லாமல் எது யாராக இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி வேணும்னு போய் பலிகாடாக்குறது வந்து சரிதான். ஆமாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்வதியை தூக்குறதுல தான் இருக்குன்றது வந்து அவரோட எல்லா எந்த சீக்வன்ஸில் வந்தாலும் அம்ஜத் வந்து அதுதான் பேசுகிறாரு. இப்போ வந்து ட்ரைப் லீடர் யாருன்ற போட்டி நடந்துச்சு. அதுக்கு வந்து அவங்க மூணு பேர் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரவி, அம்ஜத் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து சும்மா வச்சுருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க ரவின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்புறம் வந்து அங்கே அர்ஜுன் அவங்ககிட்ட முன்னாடி போய் அந்த போட்டி நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கல்ல வந்து ஒரு மேக்னெட்டிக்ஸ் ஒரு போர்டில் வச்சுட்டு ரெண்டு பேராக போட்டி போடணும். ஓட்டு போடுறதும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் டிசைட் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. அங்கே விஜய்க்கு ஜாஸ்தி ஓட்டு வந்துச்சு காடர்களில். வேடர்களில் வந்து ரவி என்ன சொல்லி ரவிக்கு ஓட்டு வந்துச்சு. என்ன அந்த பக்கம் வந்து லேடி கேஷ்க்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு இருந்தாங்க. விஜய் வந்து அவங்களுக்கே ஓட் பண்ண முடியாது. அவங்க சரணுக்கு நான் ஓட் போட்டேன், நான் தோத்து போயிடுவேன், தோத்து போயிடுவேன் அவங்கிட்ட. அதனால நான் வந்து லேடி கேஷ்க்கு போட போறேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவங்க லேடி கேஷ்க்கு போடுவாங்க. இந்த சைட்ல வந்து எல்லாரும் வந்து பெசன் ரவின்னு கொடுக்கும்போது தென் நந்தா மட்டும் ஓகே நான் வந்து பாரு அப்படின்னு சொன்னா பாரு ஓட்டு போட போறவர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். வேணும்னு அந்த பொண்ணோட பேரை கொஞ்சம் ஹோப்ப கொடுத்து அந்த பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு பாருன்னு சொன்னோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அம்ஜத்துக்கு போட்டாரு. நந்தாவும் அப்படி பேசுறது வந்து எனக்கு அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசுறது வந்து ஐ தாட் இட்ஸ் நாட் ரைட். எனிவே, ஸோ நந்தா வந்து அம்ஜித்துக்கு போடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க. அந்த டீமில் பார்த்தோன்னா விஜய் அண்ட் லேடி கேஷ் போட்டி போடும்போது அங்கே வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்குது. லேடி கேஷ் வந்து லீட் எடுக்கிறாங்க, ரெண்டு லீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சு தடவை தான் அந்த ஸ்கல் விழ முடியும். ஸோ ரெண்டு எடுக்கிறாங்க லீட், விஜய் ஜீரோ. அப்போ விஜய் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிடுறாங்க, ஓகே அதை வந்து அந்த கையில் வச்சு தூரமாக வச்சா தான் அந்த விழுது உடம்பு கிட்ட வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் லேடி கேஷோட அவங்க பண்றாங்க. ஸோ அதை முடிச்ச பிறகு லேடி கேஷ் ரொம்ப மெச்சூர்டா சொல்லுவாங்க, இல்லை நாங்களும் ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு அர்ஜுன் கேட்கும்போது, அண்ட் ஷி வில் சே தட் இல்லை எங்களோட குறிக்கோள் ஒன்று தான், ஸோ ஐ ஹவ் நோ இஷ்யூஸ். ஐ மீன் வெரி 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 சவுண்ட் லெவல் ஹெட்டட் பர்சன் லேடி கேஷ். ஸோ அது பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ இங்கே வந்து டூ லீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிக்கிட்டு விஜய் வந்து ஷி வின்ஸ். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெசன் ரவியும் நம்ம அம்ஜத்தும் ஃபைட் பண்ணாங்க. ரவி வந்து என்னாச்சுன்னா அவர் வந்து ரொம்ப மூவ் பண்ணார். ஆக்சுவலாக அம்ஜத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்தப்பில். பட் ஆனால் ரவி வந்து ஐ திங்க் அவர் உள்ளே இருக்கிற குழந்தைத்தனம் இருக்குல்ல, ஏய் ஊயின்னு ஆடி ஆடி அவர் தட்டக்கூட இல்லை, இவரே தள்ளி தள்ளி எழுதி நிறைய தடவை கீழே போட்டார். அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதில் வந்து ஒரு ரவி விளையாடும் போது பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கே வந்து ரவி தான் வரணும்னு சொல்லியும் ஆமாம் அது வந்து சொல்லிடுறாங்க. அந்த வாய்ஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒன் 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 வந்தால் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். ஸோ நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபைட் பண்ணுறேன்னு. பட் அவரோட நோக்கம் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக உள்ளே. அம்ஜத்தோட நோக்கம் வந்து மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு, பட் நம்ம பார்க்குறவங்க நிறைய பேர் தெரியும் அவருக்கு டீம் லீடர் ஆகணுன்ற ஒரு வெறி இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் தூக்கணுன்ற வெறியும் இருக்குது. சரிங்களா, அது வந்து இந்த ட்ரைப் லீடர் ஆகி அவங்க ரெண்டு டீம்ஸும் வந்து அவங்கவுங்க ட்ரைப்ஸ்க்கு போகும்போது டிஸ்கஷன்ஸ் திருப்பியும் கண்டினியூ ஆகாமல் பார்த்திங்கன்னா காடர்கள் வந்து ரொம்ப பெரிய டிஸ்கஷன்லாம் இல்லை. நம்ம வந்து எப்படியாவது நீங்கள் வந்து ஷெல்டர் ரெடி பண்ணிடணும், அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பாடு வந்து கிழங்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஸோ எல்லாம் முடிச்சு அந்த டீம் யூனிட்டியோட எல்லோரும் வந்து அப்படியே கையெல்லாம் இது பண்ணி இது பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது, அங்கேயும் ஆரம்பிக்குது. அப்பவும் பார்வதி ஒதுக்கி வைக்க பார்க்குறாங்க. என்னென்னா இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா எல்லா வேலையும் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஸோ அங்கே வந்து விஜய் வந்து என்ன சமைக்கலாம், முதல் ஷெல்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரைபுக்கு என்ன முக்கியமோ அடுத்து சர்வைவ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அம்ஜித் வந்து முதல் விஷயமா என்ன பேசுறாங்க, உள்ளே வந்தவொடனே வந்து ஐஸ்வர்யா நாராயணன் எல்லாம் நின்று பேசுகிறாங்க. இப்போ ஒருவேளை அடுத்த டாஸ்கில் வந்து நம்மளை வந்து அந்த கடல்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுல வந்து ஸ்வாப் பண்ணு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா யாரை நம்ம ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஐஸ்வர்யா வந்து இரு நான் சொல்கிறேன் இரு நீ வேறு உங்ககிட்ட எதாவது சொன்னால் போட்டு கொடுத்துருவோ போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யாரையுமே நம்ப மாட்டார். இப்போ எல்லாருமே வந்து நம்மளை தூக்கிடுவானுங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் இந்த கேப்டன் ஐட்டார்னு வச்சிங்களேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா
யாராவது ஒருத்தரை நம்ம வந்து ஸ்வாப் பண்ணோம். ஏன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி போனதுக்கப்புறம் டார்கெட் வந்து அவங்களுக்கு ராம் தான் இருக்குது. ஸோ அவங்க அஞ்சு பேர் மிச்சம் அஞ்சு பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்னா ரவி ஏதோ கேட்குறாரு. அப்போ யார் என்ன சொல்கிறார் அப்படின்னா போய் உட்காந்து பேசுகிறாரு. இப்படி ஒரு வேளை ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணலானே அப்படின்னு ரவிட்டோன்னா நம்ம அக்காவை தான் அனுப்பணும் வேறு யார் அப்படின்னு ரவி சொல்கிறாரு பார்வதியை. அப்போ வந்து என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லைண்ணே அப்படி அனுப்ப முடியாது, நீங்கள் அப்படி அனுப்புனா நான் எலிமினேட்லாம் ஆக மாட்டாங்க அவங்க அப்புறம் இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா இருக்குது அவருக்கு. ஸோ என்ன சொல்கிறேன்னா உங்களை நான் அனுப்புவேன், உங்களை அனுப்புனா அவங்க உங்களை எலிமினேட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அந்த டைமில் நான் வந்து பார்வதியை நான் இங்கே எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறாரு. ஸோ கேப்டன்சின்றது வந்து எப்படி ஒரு ஒருத்தருக்கு வேறுபடுதுன்னு பாருங்களேன். இவங்க வந்து இப்போ மாலினி சொன்ன மாதிரி இங்கே உள்ளே வந்தவொடனே யாரை தூக்கலான்றது தான் ஃபஸ்ட்டு டாக்காக இருக்குது. அந்த பொண்ணு பாவம் அப்பவும் பழமுது இப்பவும் என்னை வந்து தனியாக தான் வச்சுருக்குறாங்க என்னன்னு தெரியல. அவன் பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தா. அந்த சைடில் வந்து விஜி இஸ் ஷோயிங் சம் வெரி குட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இப்போ அந்த டீமுக்கு என்ன தேவைன்னு அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணுறாங்க. இங்கே வந்து அம்ஜத் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ராம் வந்து இப்போ கொஞ்சம் சேர்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நைட் கேம்ப் ஃபயரில் உட்காரும் போது எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசினாங்க, அதை நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் அங்கேயும் பாவம் அங்கேயும் காடல் குரூப்லேயும் வந்து பார்வதியெல்லாம் கலாய்க்கிறாங்க. ஆமாங்க பாவம் இப்போ அந்த பொண்ணு அந்த சைட்லையும் கலாய்க்கிறாங்க. நன்றி பத்தி இருந்துச்சு யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என்னோட முக்கியமான ஆளு, இதுக்குதான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சோ மச். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.